அஸ்ஸலாமலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆர்ஆர் துபாய் விழா கண் குக்கிங்க்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, நான் கொஞ்சம் 2 கிலோ செய்ய போகிறேங்க கத்திரிக்காய், அதனால் நிறையா வச்சுருக்கேன். இப்போ நம்ம கடுகு, கருவேப்பிலை போட்டுக்கலாம், சோம்பு, அதுக்கப்புறம் கடலப்பருப்பு. இந்த ஸ்பூன் தான் 5 போட்டிருக்கேன் நான். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. நான் பெரிய தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டுறோம். நம்ம நறுக்கி வச்ச கத்திரிக்காய் நல்லா கலருக்குங்க. இப்போ நம்ம தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நான் 2 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் 1 ஸ்பூனு, 2 ஸ்பூனு
2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. நானும் 1 இல்லைனா சாம்பார் தூள், குழம்பு மிளகாத்தூள் இல்லை சாம்பார் தூள் சேர்த்தாலும் நல்லாதான் இருக்கும், ஆட் பண்ணி பாருங்க. நான் இப்போ சேர்க்கறது வந்து சாம்பார் தூள் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு, நல்லா கிளறிக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம், ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம நான் ஊற்றுறது வந்து இந்த கத்திரிக்காய் வந்து முங்கக்கூடாதுங்க, ஓரளவுக்கு கத்திரிக்காய்க்கு கொஞ்சம் கீழே தான் இருக்கணும், ஏன்னா சீக்கிரம் வெந்துடும் கத்திரிக்காய். ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா இதாக இருக்காது, சரிங்களா? பாதி வந்துருச்சு, இது நல்லா வத்தணும், தண்ணி நல்லா வத்தி எடுக்கணும். அது முடிய நம்ம சிம் வேக வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிது இப்போ, அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் நீங்கள் உங்களுக்கு வத்தணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் நீங்கள் வத்த வச்சுக்கலாம், நல்லா தொக்கு மாதிரியாக வரும். எனக்கு இந்த ஸ்டேஜு போதும், கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு, வெந்து எண்ணெயே எனக்கு பிரிஞ்சிருச்சு, அவ்வளோதாங்க. நம்ம இதை தயிர் சாப்பாடுக்கு, சாம்பாருக்கு, அதுக்கப்புறம் லெமன் சாப்பாட்டுக்கு, எல்லாத்துக்குமே இந்த கத்திரிக்காய் தொக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. சாப்பாடு செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்டான கத்திரிக்காய் வறுவல் ரெடி. இது நல்லா வதக்குனிங்கன்னா இன்னும் நல்லா தொக்கா மாறும், நல்லா தொக்கா மாறி. ஒருத்தவங்க என்ன தேங்காய் பூ போடுவாங்க, எனக்கு தேங்காய் பூவோ பிடிக்காதுங்க, அவ்வளோதான். இந்த எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி வேணும், அதனால் வந்து அவ்வளோதான். நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.